சிறைவாசிகள் விஷயத்துல வந்து அதிமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான் சிஐல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சி சட்டம் கூட ஆதரவு கொடுத்தாங்க. இது வந்து இஸ்லாமியர்களோட பெறுவதற்காக ரொம்ப மிக மிக நியாயமான குற்றச்சாட்டு. அதிமுக நாடகம் தான் போடுகிறது, நாடகமே போடாத திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளாக ஏன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை? ஏன் விடுதலை செய்யல சொல்லுங்க. அதிமுக நாடகம் போடுதா? ஆமா நாடகம் போடுது. அதிமுக அரசியல் பண்ணுதா? ஆமாம் அரசியல் பண்ணுது. திமுக எதிர்கட்சியா இருந்தா அரசியல் செய்ய மாட்டாங்களா? அழகிரியின் நண்பர்கள் என்ற காரணத்தால் மதுரையில் கவுன்சிலர் லீலாவதி, தோழர் சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் லீலாவதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 1405 ஆயுள் தண்டனை கைதிகளை திமுக அரசு 2008 விடுதலை செய்ததா இல்லையா? கமிட்டி போட்டா விடுதலை பண்ணாங்க சொல்லுங்க. அப்ப இப்ப எதுக்கு ஜஸ்டிஸ் ஆதிநாதன் கமிட்டி போடுறீங்க? இப்போது யார் நாடகம் போடுவது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவ்வளவுதான், எல்லா அரசியல் கட்சியும் நாடகம் தான் போடுது. திமுக தான் நாடகம் போடலையே, ஏன் விடுதலை செய்யல? உச்சநீதிமன்றத்தில் இவர் சிறையில் இருப்பவர் இஸ்லாமியர், இவர் ஒரு இந்துவை கொலை செய்திருக்கிறார், இவரை முன் விடுதலை செஞ்சோம்னா இவர் போய் குடியிருக்கும் இடத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள், அதனால் கலவரம் வரும் என்று அஃபிடவிட் போட்டது எந்த அரசு? அதிமுக அரசா சொல்லுங்க சார். யார் நாடகம் போடுறாங்க மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அந்த 9 இஸ்லாமியர்கள் குண்டுவெடிப்பு வழக்கிலோ வேறு வழக்கிலோ தண்டிக்கப்பட்டவர்களா, இல்ல பகுத்து வீட்டுக்காரனை அடிச்சுட்டு தண்டிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களா என்பதை பார்க்க வேண்டும். அப்போ சிறையில 25 வருடங்களாக 80 இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நீங்க 9 இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணிட்டு அதை வச்சு பெருமை தேடிக் கொள்வீர்களா? 2.5 வருடங்களாக பதவியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இஸ்லாமியர்களை ஏன் விடுவிக்கவில்லை? சார், அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பரிந்துரை வந்து ஆளுநருக்கு நாங்க அனுப்பிட்டோம், முடிவு எடுக்க வேண்டியது அவரோட இதுதான், எங்களோட வேலையை நாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த கைதிகள் எங்களுக்கு பரோலில் சிகிச்சை வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள்? அதிமுக அரசு கூட பேரறிவாளனை மாத கணக்கில் பரோலில் வைத்திருந்தது. சிகிச்சை வேண்டும், சிகிச்சை எடுக்க அனுமதியுங்கள், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க அனுமதியுங்கள் என்ற அவர்களின் கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் நீதிமன்றத்தை நாடித்தானே உத்தரவு பெற வேண்டிய சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது. இப்போது சட்டப்பேரவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களின் சிறைக்கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஒரு தீர்மானம் இயற்றும் வரையில் ஆளுநருக்கு நினைவூட்டு அனுப்ப வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களுக்கு தோன்றியதா? அசம்பிளியில டிபேட் வந்த பிறகுதானே அவர் போகிறார். இன்னொன்று, அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த காரணத்தால் இன்று இஸ்லாமிய அமைப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படையெடுக்கின்றன என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் முதல் முறையாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பற்றி வாய் திறந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள், நாங்கள் விடுதலை செய்ய பரிந்துரை செய்து அனுப்பிவிட்டோம், ஆளுநர் தான் இதை தாமதிக்கிறார் என்று சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆளுநர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது பிஜேபியின் கொள்கைகளின் காரணமாக ஆளுநர் இந்த கோப்பை தாமதப்படுத்துகிறார், விடுதலை செய்ய மாட்டார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும் என்று அஃபிடவிட் தாக்கல் செய்தது ஆளுநரா, திராவிட முன்னேற்ற கழக அரசா? அப்ப ஆளுநர் தாமதப்படுத்துறதுக்கு இவங்க போய் அஃபிடவிட் போறது என்ன வித்தியாசம் இருக்கு? ஆளுநராது அது தீவிரவாதிகள். இதே அழுத்தத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யாமல் இருந்த போது மட்டும் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் சொல்றீங்க. திமுக பிஜேபி அழுத்தத்தினால விடுதலை செய்ய முடியலன்ட்டு அவங்க சொல்ற காரணத்தை எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? ரெண்டு கட்சிக்கு பிஜேபி அழுத்தம் இருந்துச்சுங்க. ஒரு கட்சியோட அழுத்தத்தை வந்து நீ கூட்டணி வச்சுட்டு நாடகம் போறேன்னு அண்ணா திமுக விமர்சனம் பண்றீங்க. திமுக வந்து ஏங்க விடுதலை செய்யலன்னு கேட்டா இல்லைங்க அவங்க பிஜேபி அழுத்தம்னு சொல்றீங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ்வளவுதான், சரியா? தேங்க்யூ.